பாஜகவுக்கு அடிமையாக உள்ள எடப்பாடி பழனிசாமி, திமுக கூட்டணி கட்சியை பற்றி பேச எந்த தார்மீக உரிமையும் இல்லை என முத்தரசன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாஜக ஆட்சிக்கும் அடிமையாக உள்ள எடப்பாடி பழனிசாமி, திமுக கூட்டணி கட்சியை பற்றி பேச எந்த தார்மீக உரிமையும் இல்லை என தெரிவித்தார். சட்டப்பேரவை ஆளுநர் உரையின் போது அறிஞர் அண்ணா பெரியாரின் பெயரை ஆளுநர் படிக்க தவிர்த்ததற்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். மோசடி செய்த அதானி குறித்து பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்பு உள்ள நிலையிலும் அது குறித்தும் வாய் திறக்காமல் பாஜகவிற்கு அடிமையாக உள்ள எடப்பாடி பழனிசாமி எங்களை பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என தெரிவித்தார். பெண்களுக்கான எதிரான பல்வேறு முறைகேடுகளில் சிக்கியிருக்கும் கோவை ஈஷா யோகா மையத்திற்கு இந்திய குடியரசுத் தலைவர் வருகை தரக்கூடாது எனவும், நாட்டின் மிகப்பெரிய பொறுப்பு வகிக்கும் குடியரசுத் தலைவர் முறைகேடுகளில் சிக்கியுள்ள ஈஷா யோகா மையத்திற்கு வருவது நல்லதல்ல எனவும் தெரிவித்தார். பாஜக RSS அமைப்புக்கு சாதகமாக உள்ளவர்களையும் அதற்கு சாதகமாக தீர்ப்பு வழங்குபவர்களையும் ஆளுநராக நியமிப்பது ஜனநாயக படுகொலை எனவும், சொந்த கட்சிக்கு பாதுகாப்பு தேடவே தங்கள் கட்சியில் உள்ளவர்களை ஆளுநராக நியமனம் செய்கிறார்கள் என முத்தரசன் குற்றம் சாட்டினார்.